ഓം തത്പുരുഷായ വിത്മകേ വഗ്ഗ്രുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ കുരു സുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது நான் ஒரு கோயிலுக்கு போனாலோ பொது இடங்களுக்கு போனாலோ நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு புது விதமாக இருந்துகிட்ருக்குறேங்க இந்த த்ரீ சிக்டி நிகழ்ச்சி அப்படிங்கிறது வேறு ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குது அப்படின்னு நிறைய பாராட்டு கொடுக்குறீங்க அதே சமயத்தில் வந்து நிகழ்ச்சி சொல்லக்கூடிய கருத்துக்களை நானே மறந்திருந்தால் கூட நீங்கள் எடுத்து சொல்லி என்னை உற்சாகப்படுத்துறீங்க அந்த வகையில் இந்த நிறைய பேர் கேட்குற கேள்வி சார் பாவம் தீர்க்கிறதுக்கு பாவம் போகிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகள் விளக்குறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் அல்லது வழிபாடுகள் சொல்லியிருக்கீங்க ஏழு ஜென்ம பாவம் விலகிறதுக்கு அதாவது ஏழு ஏழு ஜென்மமாக ஏதாவது பாவம் சொல்கிறாங்க இல்லையா ஏழு ஜென்ம பாவம் சொல்கிறாங்க முன் ஜென்ம பாவம் சொல்கிறாங்க மூன்று ஜென்ம பாவம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பாவங்கள் விலகிறதுக்கு ஒரு உறுதியான ஒரு பரிகாரம் அல்லது வழிபாட நீங்கள் கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு அன்பான ஒரு கட்டளை அன்பான ஒரு வேண்டுதல் அன்பான அதிகாரம் வச்சிருக்கீங்க உங்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த நிகழ்ச்சியில் ஏழு ஜென்ம பாவம் விலகுவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறத பார்க்க போறோம் பொதுவாகவே பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது பாவம் நிறைய பண்ணுறவங்களே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா நான் யாருக்குமே எந்த தீங்குமே செஞ்சதில்லை யாருக்கும் எந்த பாவம் பண்ணினதில்லை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செஞ்சதில்லைன்னு சொல்லுவோம் ஆனால் கண்டிப்பாக நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு வகையில் பாவம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய இயல்பு அப்படிங்கிறத தயவு செய்து யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம் நம்ம யாருக்குமே பாவம் பண்ணலை யாருக்குமே துரோகம் இல்லைன்னு சொல்ல முடியாது சாதாரணமாக நடந்து போகும்போது கூட தெய்வம் ீ சன்னிதானத்திற்கு நீங்கள் ஆன்மீக பக்தியோடு நடந்து போனால் கூட உங்களையும் அறியாமல் உங்களுடைய கால்நடையில் ஒரு எறும்போ அல்லது ஈயோ பட்டு அது மரணம் சம்பவிக்கக்கூடிய அதற்கு வந்து துக்கம் தரக்கூடிய ஒரு சூழல் இயல்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் சாதாரணமாக சமையல் செய்யும் பொழுது கூட நம்மளை அறியாமல் ஏதாவது பூச்சி புழு விழுகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாருமே மறந்துட வேண்டாம் அதனால் பாவம் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்குது ஏச சொல்கிறார் பாவம் செய்யக்கூடிய சூழல் வந்து கடவுள் வைக்கிறார் அப்படின்னா நீ தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செய்தால்தான் உனக்கு வந்து குறிப்பிட்ட காலத்தில் மரணம் அப்படிங்கறது பிறப்பு அப்படிங்கிறது இடையில வாழும் காலத்தில் சிறப்பு அப்படிங்கறது கடைசி காலத்தில் வந்து இறப்பு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கடவுள் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு எந்த பாவம் செய்யாதவனுக்கு இறப்பு கொடுக்க முடியாது அதனால அந்த மரணம் என்ற தருணத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா திரும்பவும் சொல்றேன் ஒரு மனுஷாளுக்கு மரணம் என்ற தருணத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் பாவம் என்ற ஒரு சூழலில் இருந்தது அந்த பாவத்தை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய ஒரு சூழலில்தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து நீங்கள் மறந்துட வேண்டாம் அந்த வகையில் இப்போ இந்த மாதிரி பாவங்கிறது நீங்கள் தெரிஞ்சு செய்கிறது அப்படிங்கிறத விட தெரியாமையோ அல்லது சின்ன வயசில் வந்து விவரம் புரியாமலோ சின்ன சின்ன பாவங்களை செஞ்சுருக்கலாம் அந்த மாதிரி பாவங்கள் கூட ஏன் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிற நானே கூட சின்ன வயசில் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் பொழுது இந்த நம்ம குளிக்கிறதுக்கு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஒரு இடமா இருந்துகிட்டு இருக்கோம் காலையில் மூணு மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க நாலு நாலு மணிக்கெல்லாம் நம்ம குளிச்சாகணும் குளிக்கிறதுக்கு வந்து வேற ஒரு இடமா இருந்துகிட்டு இந்த ஹாஸ்டலில் இருந்து குளிக்கிறதுக்காக வேறு இடத்துக்கு போகும் இந்த பேஸ்ட் ப்ரெஸ் எடுத்துட்டு போகணும் இல்லையா அப்போ வந்து அந்த பே ப்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருப்போம் பேஸ்ட் எடுத்துகிட்டு போக மறந்துருப்போம் அப்போ என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இன்னொரு மாணவன் கொண்டு வந்துருக்கிற பேஸ்ட் எடுத்து நம்ம தெரியாமல் வச்சுக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கு இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த பாவம்ங்கிறது யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு வயசில் செய்ய வேண்டியது இருக்குங்கிற சொல்கிறேன் தெரியாமல் அவங்களுடைய பேஸ்ட் எடுத்தால் கூட அது ஒரு பாவம் தானே அந்த மாதிரி பாவங்கிறது ஏதாவது ஒரு வயல் இருக்குங்கிற விஷயத்தை தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமை அந்த வகையில் வந்து இந்த மாதிரியான பாவங்கள் ஏழு ஏழு ஜென்மமாக பாவம் இருந்தால் கூட அந்த ஏழு ஜென்ம பாவத்தில் இருந்து நீங்கள் முழுவதுமாக விடுவிக்கக்கூடிய அளவுக்கு விடுபடக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடுகள் இருந்துட்டு தெரிஞ்சுக்கணும் எத்தனையோ வழிபாடுகள் இருந்தால் கூட இந்த உலகத்தை வந்து ஆக்கள் காத்தல் அழித்தல் என்ற முப்பெரும் வேலைகளை முன்னின்று செய்யக்கூடிய எக்கணமும் ஒரு மனுஷாளுக்கு நற்கணம் கிடைப்பதற்காக தன்னுடைய ஆக்கல் காத்தல் அழித்தல் வேலைகளை செய்யக்கூடிய எல்லாம் வல்ல எம் பெருமான் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம வந்து மற்ற கோயிலில் வழிபாடு பண்ணிக்கும் பொழுது எப்படி வேண்டுனாலும் வழிபாடு வச்சுக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக சிவஸ்தலத்தில் வழிபாடு பொழுது நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய நெற்றியில் வந்து திருநீர் வச்சுக்கணும் விபூதி என்று சொல்லக்கூடிய அந்த திருநீரை அணிஞ்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்குது சிவபெருமானுக்கு நெற்றிக்கன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கிறதாக நிறைய நிகழ்ச்சியில் சொல்லிட்டு அந்த நெற்றிக்கனுடைய பார்வை உங்களுடைய கோர்வையான வேண்டுகோள் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனை சிவனுக்கு கேட்குதிலையோ சிவனுடைய நெற்றிக்கன் பார்வைக்கு விழுகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய நெற்றியில் விபூதி அணிந்து தான் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கணும் இது முக்கியமான ஒரு விதியாக இருந்துட்டு இருக்குது சிவபெருமானை வழிபாடு பண்ணும் பொழுது மற்ற தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுது திருநீர் வைக்க வேண்டாம்னு சொல்ல கிடையாதுங்க கண்டிப்பாக சிவபெருமான வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறணும் அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு வெ வெகு சீக்கிரமே பலன் கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமான வழிபாடு பண்ணும் பொழுது நெற்றியில் வந்து விபூ ஊதி என்று சொல்லக்கூடிய திருநீர் அணிஞ்சிக்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த ஏழு ஜென்மம் பாவம் போக்குறதுக்காக நம்ம சிவபெருமான வழிபாடு பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா வெறுமனே விபூதி அணிந்து வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறத விட உங்களுக்கு பாவங்கள் அதிகமா இருந்தது அப்படின்னா சோகங்கள் அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த பாவங்களும் சோகங்களும் விலகி மிகப்பெரிய நல்ல கீதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ஜனை பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பை தயவு செய்து யாராக இருந்தாலும் ஏற்படுத்திக்கிங்க அதாவது தளவாள இலையை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம்

அரசியலைக்கு மேலாக ஒரே ஒரு வில்வ இலையில் மிகப்பெரிய ஆன்மீக மகத்துவம் இருக்குதுங்கிற விஷயத்தை நாம் மறந்துட வேண்டாம் பொதுவாகவே பரவலாகவே வில்வ இலைக்கு மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஓரளவு தெரிஞ்சிருப்போம் அதற்கு மேலே மிகப்பெரிய ஆன்மீக மகத்துவம் இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிற அந்த மாதிரி மிகப்பெரிய மகத்துவம் நிறைந்த ஆன்மீக மகத்துவம் நிறைந்த உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய உங்களுடைய பாவங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய முன்னோர்கள் செய்தக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறத விட முன்ஜென்ம வினைகளை பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த வில்வ இலையில சிவபெருமானுக்கு அர்ஜனை பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ஜனை பண்ணலாம் வில்வ இலையில அல்லது சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் இது இரண்டுமே உங்களுக்கு புரியாமல் இருந்ததுன்னு வைங்களே அதாவது புரியாமல் நம்ம ஏதோ மந்திரம் சொல்றதை விட உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்லணும் இல்லையா அந்த வகையில் புரியாமல் இருந்தால் கூட உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இந்த வில்வ இலையை வந்து சிவபெருமான் கோயிலுக்கு போகும்போது இந்த வில்வ இலையை வாங்கி கொண்டு போய் நீங்கள் சாமிக்கு கொடுக்கலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு ஆன்மீகம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் உங்களால் முடிஞ்ச இந்த வில்வ இலையாவது சிவபெருமானுடைய சன்னதியில் கொடுக்கறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் இந்த வில்வை இலையுடைய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே வில்வ இலையில மூன்று இலை ஐந்து இலை ஏழு இலை ஒன்பது இலை பதினோரு இலைகள் கொண்ட வில்வ இலைகள் இருந்துட்டு இருக்கும் இதுல ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான மகத்துவம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த மூன்று இலைகள் இருக்கக்கூடிய வில்வ இலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உன்னத சக்திகள் மூன்று சக்திகள் இந்த மூன்று இலையிலேயே இருந்துட்டு இருக்குது எதில் வில்வ இலையில் அதே மாதிரி ஐந்து இலை கொண்ட வில்வ இலையில் வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணியோ அர்ஜனம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் எவ்வளவு நலிவூட்டு இருந்தால் கூட எவ்வளவு தான் உங்களுக்கு வந்து அந்த லாபம் இல்லாமல் சோகமாக இருந்தால் கூட அதே தொழில் மீண்டு வரக்கூடிய நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அதே மாதிரி ஏழு இலை கொண்ட ஏழு இதழ் கொண்ட இந்த வில்வ இலையை வந்து சிவபெருமானுக்கு அர்ஜனை பண்ணீங்க அப்படின்னா எந்த பாவமாக இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ செய்யக்கூடிய பாவம் உங்களது மட்டுமல்ல ஏழு ஜென்மமாக எந்த பாவமாக இருந்தாலும் இருந்தாலும் அந்த பாவம் என்ற சோகம் தீர்ந்து மிகப்பெரிய லாபம் என்ற ஐஸ்வரியங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் அதனால யம பயம் போக்கும் சிவ மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படிங்கிறத விட யம பயம் போக்கும் சிவபெருமான வழிபாடு பண்ணும் நீங்கள் எந்த விதமான அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் குறைந்தபட்சம் உங்களுடைய நெற்றியில் வந்து விபூதி பட்டையிட்டு அந்த சிவபெருமான வணங்கும் பொழுது வெறுமனை கைகூப்பி வணங்கும் பொழுது உங்களால் முடிந்த வில்வ இலைகளை வாங்கி நைவேத்தியம் அல்லது அர்ஜனை பண்ணுறது அல்லது சிவபெருமானுக்கு இந்த வில்வ இலையை சமர்ப்பிக்கும் பொழுது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அல்லது மிகப்பெரிய ஒரு ஷட்பலன்கள் கிடைக்கக்கூடிய அல்லது எவ்வளவுதான் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து ஓரளவாவது மீண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களை அஷ்ட பாக்கியங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுஷாவை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாத ங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்